வணக்கம் இப்போ க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் ஏன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது அதனால் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது டைம் இப்போ டுவெல் டுவெண்ட்டி செவன் ஆகுது இப்போ டைம் டுவெல் டுவெண்ட்டி எயிட் ஆயிருக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர் செவன் ஃபிஃப்டியில் நமக்கு செல் கால் வந்து வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் கேண்டல்ஸ் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து கொடுக்கும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் போது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலர்லேயே தான் மூவ் பண்ணும் அதே இப்போ ப்ரீவியஸ் பாருங்கள் பையிங் ட்ரெண்டுன்றனால நல்லா எல்லா கேண்டிலுமே க்ரீன் கலரில் இருக்கல ஸோ அதே மாதிரியே தான் அதே மாதிரியே இது கால் வரும்போதே அந்த கேண்டலுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே கால் வந்துடும் ஃபோர் செவன் ஃபிஃப்டியில் நமக்கு கால் வந்திருக்கு செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் செவன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெல் காட்டுது ஸோ நமக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி எயிட் வந்து ஃபஸ்ட் ஆர்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸாக எப்படி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டல்ஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து லைவில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி நைன் ஆகுது இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே நைன்டீத் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டிக்கு வந்து டுவல் ஓ கிளாக் அப்புறம் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ டுவெல் ஓ கிளாக் நீங்கள் ட்ரேட் பண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் கமாடிட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகிற டைம் நாங்களும் வந்து இந்த டுவல் ஓ கிளாக்ன்றது ரொம்பவே வந்து ப்ரிஃபர் பண்ணுற டைம் ஸோ அதனால தான் டுவல் ஓ க்ளாக் வந்து நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு டென் பர்சன்ட் தான் நம்ம வந்து இந்த குளோபல் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து பண்ணுவோம் பட் பேலன்ஸ் ஃபுல்லாக பண்ணுறது வந்து ஒரு ஃபாரினர்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ் மார்க்கெட் யூகே மார்க்கெட் இவங்கலாம் அதனால தான் எப்போயுமே வந்து இந்த ஒன் தேர்ட்டிக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணும்னா மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நல்லா ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும் ஒன் தேர்ட்டி அந்த டைமிங்லெலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிறது ஈவினிங் மார்க்கெட் தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறமா ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டும் ஓப்பனில் இருக்க டைம் வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் அதனால் தான் எப்போயுமே மூவமெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் நமக்கு மார்னிங்கில் நம்ம இந்தியன் மாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஸ்பீடாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டுவெல் ஓ கிளாக்ல மார்க்கெட்டுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட்டாக சிக்னல் ஜென்ரேட்டரில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால் செல் கால் ஃபோர் செவன் ஃபிஃப்டியில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ டுவெல் தேர்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ரெட்ட ரீச் அவுட் ஆயிருக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் வந்து வந்திருக்கு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் எப்பயுமே ட்ரேட் பண்ணுறது நல்ல ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற என்ட்ரி நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நம்மளுடைய டைமிங் அமைஞ்சிச்சு அப்படின்னா வால்யூம் இருக்க டைமிங்ல நமக்கு என்ட்ரி மேக்ஸிமம் நம்மளுடைய டார்கெட்டை நல்லாவே அச்சீவ் பண்ணலாம் நம்மளால் ரீச் அவுட் வந்து பண்ண முடியும் தோ நம்ம நல்ல ஸ்ட்ராடஜி வச்சாலும் நமக்கு என்ட்ரி எடுக்கிற நேரம் மூமெண்ட் கம்மியாக இருந்துச்சு மூமெண்ட் வந்து ஹெவியாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் தான் வந்து டார்கெட் கிட்ட போகும் நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணாது ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் அதனால தான் டுவெல் ஓ கிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணி இந்த டைமிங்கை உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக ஷோ பண்ணுறோம் இப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்னிங்கில் கிடைச்ச டுவெல் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் இந்த டைமிங்கில் கிடச்ச கால் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம டார்கெட் அச்சீவ் ஆனால் நம்மளுடைய கால்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ட்ரேடிங் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நமக்கு சிக்னல் ஜெனரேட்டரில் இன்றைக்கி கிடச்ச கால் ஓப்பனிங் காலே நல்லாவே வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹேண்ட் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓனாக பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ